விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நாரணாபுரம் சாலையில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து வரும் பள்ளி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பள்ளியின் முதல்வர் திரு ஜி ஜெயக்குமார் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பள்ளி நிறுவனங்களில் ஒன்றான சிவகாசி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பள்ளி முதல்வர் என்ற முறையில் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலும் கூட உங்களோடு எங்கள் பள்ளியை பற்றி சில தொகுப்பினை நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். கர்த்தர்தாமே இந்த வேளையை அருமையான இந்த பள்ளி முதல்வர் என்ற முறையில் எனக்கு கொடுத்தமைக்காக நான் என்று நன்றியுள்ள ஒரு மகனாக நான் இந்த இடத்துல இருக்கிறேன். கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. எங்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் நிறுவனம் ஒரு உலகளாவிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் 5000 பள்ளிகள், 109 கல்லூரிகள், 6 பல்கலைக்கழகங்கள் என்று கல்வி சேவையை தொடர்ந்து நடத்தி வருகிறது. தமிழகத்தில் மாத்திரமே 70 பள்ளி நிறுவனங்கள் இருக்கின்றது. இந்த 70 பள்ளி நிறுவனங்களும் நல்ல முறையில் சேவையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இளஞ்சிறார்களுக்கு விளையாட்டுடன் கூடிய கல்வி போதிக்கப்படுகிறது. மழலை கல்வியில் கற்பித்தல் ஒரு ஆத்மார்த்தமான கலை. சேவை மனப்பான்மையுடன் இப்பயிற்சியை ஏழை எளியவருக்கும் வழங்கி பெரும்பேர் கொண்டு திகழ்கிறது இக்கல்வி நிறுவனம். இந்த பள்ளி 1988 ஆண்டு துவங்கப்பட்ட ஒரு பள்ளி. இந்த குட்டி ஜப்பான் சிவகாசி பட்டணத்திலே பைபாஸ் ரோட் அந்த ஒரு சிறு பள்ளியாக தொடங்கப்பட்டு இந்த நாளிலும் கூட 25 வருடங்களை பூர்த்தி செய்த நிலையில் நாங்கள் இந்த பள்ளியை நடத்தி வருகின்றோம். மழலை புன்னகையோடு ஆரம்ப கல்வியில் ஆடல் பாடலோடு முழுமையான அர்ப்பணிப்போடும் இளம் சிறார்களுக்கு சேவை மனதுடன் இப்பள்ளி ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். குழலும் யாடுமாய் மழலை மொழிகள் குயில் பாடலாய் இப்பள்ளியின் வகுப்பறைகளில் எதிரொலிக்கின்றன. இந்த ஸ்தாபனம், இந்த பள்ளி கிறிஸ்தவ ஸ்தாபனத்தை சார்ந்தது. அதில் ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் இந்த பள்ளியில் வேலை பார்க்கறது. அதுவும் இந்த பகுதியில் சிவகாசியில் நாங்கள் இந்த வருடம் இது 7வது வருடம் இங்கு வேலை பார்த்து வருகிறோம். எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை பொறுப்பேற்று அதை நான் கவனித்து வருகிறேன். அந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த பள்ளிக்கு வருகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு மிகவும் சிறந்த முறையில் நாங்கள் கல்வி கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய சிலாக்கியத்தை தந்திருக்கிறாரு. மழலையருக்கான துவக்க கல்வியினை நவீன கல்வி யுகத்திற்கு ஏற்ப புதுமையான கோட்பாடுகளுடன் எளிதில் மனதில் புரிந்து ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் அதற்குரிய கற்றல் கற்பித்தல் தொழில்நுட்ப உபகரணங்களோடு அழகிய சூழலில் அமைய பெற்றது இப்பள்ளி. இந்த பகுதி வந்து ஒரு கிராமத்து பகுதி. இந்த கிராமத்து பகுதியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் ஃபயர் ஆஃபீஸ், பிரிண்டிங் ப்ரெஸ் மற்றும் சாதாரண வேலைகளை செய்யக்கூடிய பெற்றோர்கள். காலையில் அவர்கள் வேலைக்கு சென்றால் மாலையில் தான் வருவார்கள். அப்படியான சூழ்நிலையில் பிள்ளைகளை எப்படியாவது ஒரு நல்ல பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும், நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க வேண்டும். இந்த நல்லொழுக்கத்தின் மூலமாக பிள்ளைகள் சிறப்பாக வளர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையினால் இந்த பெற்றோர்கள் வேலையை கூட பொருட்படுத்தாமல்
இந்த பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். அதை நாங்கள் கூடுதலாக பொறுப்பேற்று இந்த பிள்ளைகளை நாங்கள் பாதுகாத்து வருகிறோம். காலையில் 7 மணிக்கு வர்ற பிள்ளைகளை மாலையில் 7 மணிக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஏனென்றால் பெற்றோர்கள் அங்கு வீட்டில் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது முதல் விளையாட்டு மற்றும் ஸ்பெஷல் கோச்சிங், அவர்களை நாங்கள் பத்திரமாக தங்க வைத்து பெற்றோரிடம் ஒப்படைக்கும் வரை நாங்களும் இங்கிருந்து இந்த ஒரு சேவையை, கல்வி சேவையை நாங்கள் செய்து வருகிறோம். இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு கர்சிவ் ரைட்டிங் என சொல்லப்படும் கையெழுத்து பயிற்சியும் சிறப்பாக அளிக்கப்படுகின்றது. இப்பள்ளி மாணாக்கர்களின் நலன் கருதி எல்சிடி ப்ரொஜெக்டருடன் கூடிய ஆடியோ விஷுவல் அறை ஒன்றும் அமைந்துள்ளது. பிற கல்வி நிறுவனங்கள் பிள்ளைகள் எல்லோரும் சிறப்பாக படிக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஸ்தாபனம் எல்லா ஸ்தாபனங்களும் சிறப்புற வளர்வதற்காக சிவகாசி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பள்ளி முதல்வர் என்ற முறையிலே நான் வாழ்த்துகிறேன். கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர்தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது.